Hello friends, welcome to Different Taste with Prajna. இன்னைக்கு பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, பசங்களுக்கு மட்டும் இல்லைங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இட்லி மஞ்சூரியன் தான் செஞ்சிருக்கேன். இந்த இட்லி மஞ்சூரியனை நீண்ட இட்லியை வச்சு செஞ்சுருக்கேன். இது வந்து 10 நிமிஷத்தில் ஈஸியாக செய்யக்கூடியது தான். பசங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரும்போது இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை சாப்பிடும்போது வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளர சாஃப்டாகவும் இருக்கும். வாங்க இந்த இட்லி மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளார பார்க்கலாம். இது காலையில் மீந்த இட்லி, இதை வச்சு தான் இப்போ நான் செய்ய போகிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் இட்லியை கூட யூஸ் பண்ணி செய்யலாம். இப்போ இந்த இட்லியை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாருங்கள், இருக்கிற இட்லியை இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. நான் வந்து ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானோடனே இப்போ கட் பண்ணி வச்ச இட்லியை சேர்த்துக்கலாம். இந்த இட்லியை வந்து இந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். நீங்கள் இதை டீப் ஃப்ரை கூட பண்ணலாம். இதை நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா இட்லி இன்னும் க்ரன்ச்சியாகவும் அதே சமயத்தில் இட்லி பீசஸ் கோல்டன் ப்ரௌனாக கிடைக்கும். ஆனால் நான் டீப் ஃப்ரை பண்ணலை, ஏன்னா இட்லி வந்து எண்ணெய் நிறைய அப்சர்வ் பண்ணும். அதனால தான் நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பக்கம் ஃப்ரை ஆயிடுச்சுன்னா இதை வந்து மெதுவாக திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், ரெண்டு சைடும் ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ஃப்ரை பண்ண தேவையில்லை, இந்த மாதிரி இருந்தாலே போதும். இப்போ இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்துடலாம். ஃப்ரைட் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மஞ்சூரியனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடான உடனே நான் வந்து இஞ்சியை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை சேர்த்துடலாம். எண்ணெயில் ஃப்ரை ஆன இஞ்சியை வாயில் கடிப்படும் போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா பொடிசாக நறுக்கின பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது வந்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும், அப்போ தான் க்ரன்ச்சியாக வரும். மஞ்சூரியனுக்கு ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் பெரிய வெங்காயத்தை க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை இதில் சேர்த்துக்கலாம். மஞ்சூரியனுக்கு இந்த மாதிரி பெருசாக க்யூப் க்யூபாக கட் பண்ணாதான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் வந்து ப்ரௌன் கலர் ஆக தேவையில்லை, ஓரளவுக்கு ஃப்ரை ஆனாலே போதும். இப்போ இதில் குடை மிளகாயும் க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிடலாம். இப்போது வெஜிடபிளுக்கு தேவையான அளவு உப்பை மட்டும் சேர்த்துக்கிறேன். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம ஆல்ரெடி இட்லியில் உப்பு சேர்த்துருப்போம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்க்க போகிறேன். இது காரமாக இருக்காது, ரொம்ப நல்ல கலர் கொடுக்கும். காரத்துக்கு தான் நம்ம பச்சை மிளகாயை சேர்த்துருக்கோம். இந்த மிளகாய் தூளை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கிட்ட டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுறேன். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். அதுக்கப்புறமா இதில் சோயா சாஸ்க்கு பதிலாக பீட்ரூட் சாஸை 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா 1.5 ஸ்பூன் கிட்ட சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. பீட்ரூட் சாஸ் சேர்த்தோன்னா நேச்சுரல் கலர் கிடைக்கும், அதனால தான் நான் இதை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் வெஜிடபிள்ஸோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபைனலி ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இட்லியை சேர்க்குறேன். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இந்த மசாலா
இட்லியோட எல்லா சைடுலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, மசாலாவும் இட்லியும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. 2 நிமிஷம் சிம்லே வச்சுருந்தேன், இட்லி வந்து மசாலாவில் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லியை தூவி இறக்கி விட்டுற வேண்டியதுதான். பார்த்தீங்களா, எவ்வளோ சீக்கிரமாக ஈஸியாக இட்லி மஞ்சூரியனை செஞ்சிட்டோம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த இட்லி மஞ்சூரியன் சுட சுட சாப்பிட ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அறுனதுக்கப்புறமா நல்லா இருக்காது, இது வந்து சூடாக தான் சாப்பிடணும். பாருங்க, இட்லி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. இதை பார்க்கும்போது உங்களுக்கும் சாப்பிடணும் போல் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க? நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேறொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.